வணக்கம். உடைகளில் தமிழர்களுடைய பெருமையாக, பாரம்பரிய உடையாக, பண்பாட்டு சின்னமாக அறியப்படுவது வேட்டி. சற்று முன் இருந்த காலத்தில் எடுக்கப்பட்ட வீடியோக்கள், புகைப்படங்கள் நீங்கள் பார்த்தால் கூட, சாதாரணமாக தெருக்களில் தமிழர்கள் எப்போதும் வேட்டிகளுடன் இருந்தார்கள். இடையிலேதான் இன்று அணியக்கூடிய நாகரிக உடை வந்துவிட்டது. ஆண்கள் இடுப்புக்கு ஒரு வேட்டியும் மேலே ஒரு துண்டுமாக மட்டுமே இருப்பார்கள். மிக குறிப்பாக விவசாய நிலங்களில் அவர்கள் சட்டை அணிவது இல்லை. அதனால்தான் சட்டை அணிந்த ஆங்கிலேயன் வந்தபோது அவனை சட்டைக்காரன் என்றும், பெண்களை சட்டைக்காரச்சி என்றும் சொன்னார்கள். இந்த பாரம்பரிய வேட்டி என்கிற உடையினுடைய பெருமையை, நெசவாளர்களுடைய பெருமையை, இதை அணிந்திருக்கக்கூடிய, தயாரிக்கக்கூடிய மக்களுடைய துன்பங்களை எல்லாம் தமிழகத்திற்கு வந்திருந்த காந்தியடிகள் அறிந்த போது, சரியாக சொல்வதானால் இன்றைக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னால், 1921 செப்டம்பர் மாதம் 22 நாள், வேறு எந்த உடையும் அணிய மாட்டேன் என்று இடுப்புக்கு ஒரு வேட்டியும் மேலுக்கு ஒரு துண்டுமாக காந்தியடிகள் மாறிய நாள் அந்த குறிப்பிட்ட நாள்.